ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் எந்த ரெண்டு பைக்கு கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இந்தியாவில் யமஹா அஃபிஷியலாக லான்ச் பண்ண எஃப்ஜிஎஸ் எஃப்ஐயோட வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலுக்கும், பஜாஜில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பல்சர் N160 2023 மாடலுக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ரெண்டு பைக்கும் ஒரே செக்மெண்ட் பைக் அப்படிங்கிறதுனால எந்த பைக் வாங்கலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்குது. எந்த பைக்கில் நல்ல கான்ஃபிகரேஷன் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக எந்த பைக் நம்மளால டெய்லி கம்யூட்டரா யூஸ் பண்ண முடியும், அண்ட் எவ்வளவு மைலேஜ் எந்த பைக் கொடுக்குது, இந்த பைக் எல்லாமே பாத்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணியா, பிரைஸ் என்ன, ஆன் ரோட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ரெண்டு பைக்ஸ்ல எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட பிரைஸ், கலர் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெட்டாலிக் பிளாக், மெட்டாலிக் கிரே, மெஜஸ்டி ரெட் அப்படிங்கிற மூணு கலர் ஆப்ஷன்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 129,000 வந்து தமிழ்நாடு எக்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc ஏர் கூல்டு 4-stroke 2-valve இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 12.4 horsepower 13.3 Nm பிடிச்சிருக்கும், 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பஜாஜோட பல்சர் N160யோட ப்ரைஸ், கலர் அண்ட் இன்ஜின் டீடைல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். N160 பொறுத்த வரைக்கும் பெஸ்டான டிசைன், பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. N160லயும் கரீபியன் ப்ளூ, ரேசிங் ரெட் அண்ட் டெக்னோ கிரே அப்படிங்கற மூணு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. பிரைஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 124,000 பேஸ் வேரியன்ட்ல இருந்து 131,000 எக்ஷோரூம் பிரைஸ் ஹையர் வேரியன்ட் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஆன் ரோட் பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 155,000 ல இருந்து 160,000 குள்ள ஆன் ரோட் பிரைஸ் வந்து வரும். இப்போ FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீட் என்னன்னு பார்க்கலாம். FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் 45 to 48 kilometers per liter மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டாப் ஸ்பீடு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 120 kilometers per hour போகும் அப்ராக்சிமேட்டாக அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பல்சர் N160 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பைக்கோட மைலேஜ் கிட்டத்தட்ட உங்களுக்கு அதே சேம் தாங்க, 42 இது 45 kilometers per liter கொடுக்கும், டாப் ஸ்பீடு 120 kilometers per hour போகும் அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க. FZS ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் 4 ல பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். டியூல் சேனல் ABS வந்து இப்ப அவேலபிளா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 282mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லயும், 220mm சிங்கிள் டிஸ்க் வந்து ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. டயர்ஸ் னு பாத்தீங்கன்னா 100x80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லயும், 140x60 செக்ஷன் டயர் வந்து ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. 17-inch அலாய்வில் நல்ல வைடான ரேடியல் டயர் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ பஜாஜோட பல்சர் N160 ஓட பிரேக்ஸ் அண்ட் டயர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சிங்கிள் சேனல் ABS வந்து N160 ல அவைலபிள் இருக்கு. 280mm சிங்கிள் டிஸ்க் ஃப்ரண்ட்லயும், 230mm சிங்கிள் டிஸ்க் ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. இந்த பைக்கோட டயர்ஸ் னு பாத்தீங்கன்னா 100x80 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லயும், 130x70 செக்ஷன் டயர் வந்து ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. 17-inch அலாய்வில் டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் இருக்கு. இது வரைக்குமே வந்து பெஸ்டா தான் இருக்கு. இப்போ FZS டீலக்ஸ் மாடலோட சஸ்பென்ஷன் செட்டப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சஸ்பென்ஷன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 41mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ கிராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. பஜாஜ் பல்சர் N160 அப்படினு எடுத்துக்கிட்டீங்க ஃப்ரண்ட்ல 31mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோ ஷாக் வித் நைட்ராக் சஸ்பென்ஷனும் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்டியான அண்டர்பெல் எக்ஸாஸ்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ FZS ஓட வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட டைமென்ஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm, சீட்டோட ஹைட் 790mm கொடுத்திருக்காங்க. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அண்ட் 135 kilograms ஆஃப் வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. N160 ஓட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி, 152 kilograms வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப வெயிட்டான ஒரு பைக் சொல்லலாம். 165mm வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. 795mm இந்த பைக்கோட சீட் ஹைட் வந்து இருக்கு. சோ பெஸ்டா தான் இருக்கு. இப்போ FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலோட கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இந்த கிளஸ்டரில் உங்களால் யமஹாவோட வாய் கனெக்ட் ஆப்பை உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். பார்க்கறதுக்கும் ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு கிளஸ்டர் மாதிரி தான் தெரியுது. N160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் அண்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வித்தவுட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. FZS-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் உங்களுக்கு டிசைன் ரொம்பவே
சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மஸ்குலின் டிசைனாக இருக்குது. 3D எம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட்டை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே தூக்கி MT15 வெர்ஷன் 2 லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு எல்சிடி மீட்டர் கன்சோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை. வைடான ரேடியல் டயர்ஸ், கிளாஸ் டி எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் எல்இடி டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளான 2-level சீட் அண்ட் கலர்டு அலாய் வீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே FZS வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலில் அவைலபிளாக இருக்கு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 1,62,000 வரைக்கும் ஆன் ரோட் ப்ரைஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ பஜாஜோட பல்சர் N160 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அரவுண்ட் 1,60,000 அப்படி, ஏன்னா 1,60,000 அப்படிங்கிறது பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது. ஸோ 1,60,000 N160 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. பை ஃபங்க்ஷனல் எல்இடி ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க வித் எல்இடி டிஆர்எல்ஸோட. எல்இடி டெயில் லேம்ப் அது பார்த்தீங்கன்னா கிளிட்டர் பேட்டர்ன் டயர்ஸ் டைப்பில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டிருக்கு. அண்ட் இந்த N160 பொறுத்த வரைக்கும் ஓகேவான கான்ஃபிகரேஷனில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஏன்னா ரெண்டு பைக்குமே சேம் ப்ரைஸ் ஓரளவுக்கு ஃபியூச்சர்ஸை தாண்டி கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேமாக தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3D எம்பளம், இந்த மாதிரியான சில அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இல்லை ஃபியூச்சர்ஸ் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக யமஹா இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய FZS FI வெர்ஷன் 4 டீலக்ஸ் மாடலை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு N160 டிசைன் பிடிச்சிருக்கு, அதில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் எப்போதும் எனக்கு டெக்னாலஜி வேணாம், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா N160 ஒன் ஆஃப் தி பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு பைக்கோட மைலேஜும் சேமாக தான் இருக்குது அண்ட் அதோட டாப் ஸ்பீடும் சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பைக்குமே வேல்யூ ஃபார் மணி, பட் கொடுக்குற ஒரே ப்ரைஸுக்கு உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா டீலக்ஸ் மாடல் போங்க. இல்லை எனக்கு இதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பல்சர் N160 போங்க. ஏன்னா சேம் ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க், சேம் மைலேஜ், டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பைக்கில் எந்த பைக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலும் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.